ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோசோ லேயர்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கார்லெலாம் வந்து ஓபிடி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஓபிடின்னா என்ன? ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக்ஸ். ஆன்போர்ட் நியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? ஆப்டர் சேல்ஸ்லாம் வந்து இது பிஎன்டபிள்யூ ஆகட்டும், இப்போ நார்மல் மாருதி கம்பெனி ஆகட்டும், எந்த ஓஎம்எம் கம்பெனி நமக்கு ஆப்டர் சேல்ஸில் டீலர்ஷிப்பை வந்தோம்னா ஏதாவது சர்வீஸு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து டோப்பன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. நம்ம பழைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் அவர் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல்ஸில் வந்துச்சு இல்லையா? இட்ஸ் அ கம்ப்யூட்டர். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர் டைனேஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்ம லேப்டாப் எடுத்துக்கிறோம், ஆப்பிள் லேப்டாப் எடுத்துக்கலாம், இல்லாட்டி டெஸ்க்டாப் எடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்பில் வந்து விண்டோஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸு ஆப்பிள்லாம் வந்து இந்த ஓஎஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஓஎஸ் வந்து எப்படி செக் பண்ணுறாங்க, நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எப்படி செக் பண்ணுறோம், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகலை, ஏன் அப்டேட் ஆகலை, இந்த வெர்ஷன் பார்த்தால டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுது விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது, அந்த ஃபைல் வெர்ஷன் இல்லை. ஸோ அது என்ன கேட்குது, எனக்கு இந்த வெர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அப்டேட்டில் கேட்குது. அது என்ன ஆகும், அந்த க்ளவுடு விண்டோஸ் க்ளவுடு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த வெர்ஷன்ஸ் இந்த ஓஎஸ்க்கு இந்த ரீசெண்ட் வெர்ஷனுக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு அது சொல்லுது இல்லையா? சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி இப்போ ஈசிஎம், ஈசிஎம்னா என்ன, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல், உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூலில் வந்து என்ன இஷ்யூ இருக்குது, வார்னிங் சிம்பிள் காமிக்கும். நம்ம கிளஸ்டர் யூனிட்டில் வண்டி முன்னாடி டிஸ்பிளேல, நம்ம ஸ்டியரிங்க்கு முன்னாடி கிளஸ்டர் யூனிட்னு ஒன்று இருக்கும். அந்த கிளஸ்டர் யூனிட்டில் பிசிசிஎம்னு சொல்லுவாங்க, பாடி கண்ட்ரோல் மாடியூல். அதில் வந்து உங்களுக்கு இப்போ எல்லாமே கிளஸ்டர் மாடியூலில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு லேட்டஸ்ட் வண்டியில். ஸோ அந்த கிளஸ்டர்லேயே நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, ஏபிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும், ஆயில் இருக்கா இல்லையான்னு தெரியும், வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆக முடியும் ஆஃப் இண்டிகேஷன் காமிக்கும், ரோடு அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ஏன் ஒர்க் ஆகலன்னு காமிக்கும், ரோடு அசிஸ்டன்ஸ் வந்து அது இருக்குன்னு காமிக்கும், நமக்கு ஃபோர் வீலர் இருந்தால் ஃபோர் வீலரில் இருக்குன்னு காமிக்கும், கியர் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்லேருந்து நமக்கு அந்த மாடியில் கொடுத்து டிஸ்பிளேல காமிக்கும். அடுத்தது ஏர் ப்ரெஷரில் எல்லாமே, இப்போ நம்ம எல்லாமே நமக்கு வந்து கையில் இப்போ நீங்கள் கூகுள் மேப் பார்க்குற மாதிரி கிளஸ்டர் வண்டியில் இப்போ எல்லாமே வந்துச்சு. நீங்கள் டாப் வெண்ட் மாடல், டாப் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ரி திங் யூ கேன் நோ த அன்நோன் பர்சன், எவ்ரி அன்டெக்னிக்கல் பர்சன், சாரி நான் டெக்னிக்கல் பர்சன், எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய டெக்னாலஜி இப்போ நமக்கு கையில் இருக்குது. அது ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ நான் பேசுகிற விஷயமே பழைய விஷயந்தான், ஆனால் அதில் ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு சில நான் உங்களுக்கு அது அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, ஓகேவா? சரி, மூணாவது விஷயம் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த நான் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஓபிடி சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? வாட் எவர் இட் மேபி, இட் ஷுட் பி இன் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியும். பிஃபோர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்டேஜாக இருக்கட்டும், ஆஃப்டர் மார்க்கெட் ஆஃப்டர் சேல்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ நான் இது ஒரு மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இதில் அந்த டயக்னோஸ்டிக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் நம்பர் என்ன தெரியுங்களா? நம்ம ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் 14229 ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இந்த யூனிஃபைட் டயக்னாஸ்டிக் சர்வீஸுங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து மேற்கொள்கிறோம். அதாவது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஃபாலோ பண்ணுற அதில் வர நமக்கு அந்த கோட்ஸ் வச்சு தான் நமக்கு வண்டி வந்து உங்கள்கிட்ட இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை கிளியர் பண்ணால் இந்த பாட்டை மாற்றினா, இந்த ஆக்சுவேட்டரை மாற்றினா, இந்த சென்சாரை மாற்றினா நமக்கு வந்து சரியாயிரும் அப்படிங்கிற அந்த யூடிஎஸ் சிஸ்டம் தான் நமக்கு வந்து உங்களுக்கு வண்டியில் இந்த இஷ்யூ இருக்குது, நம்ம டாக்டர் வந்து நம்ம பிபி செக் பண்ணுறோம், சுகர் செக் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்குதுன்னு டாக்டருக்கு என்ன விஷயம் தெரியறனால தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, இந்த யூடிஎஸ்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த யூடிஎஸ்லாம் வந்துட்டு நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம், என்ன விஷயத்துக்கோசரம், இந்த ஓபிடி விஷயத்துக்கு மட்டும்தானா? கிடையாது. இந்த ஓபிடியை நமக்கு வந்து வண்டியில் வெறும் அந்த ஓபிடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஓபிடிக்குள்ளே என்னென்ன இருக்குது, அந்த ஓபிடி என்னென்ன பண்ணும், அந்த ஓபிடியோட டயக அந்த டெம்பிசாய்டில் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பின்ஸ் இருக்கும்.
அந்த பின்ஸ் வழியாக அந்த பின்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுக்கு? சரி, அதெல்லாம் என்ன விஷயம், அதில் எந்த நெட்ஒர்க்கு, என்னென்ன நெட்ஒர்க்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்பீடில் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு அது ஆல்ரெடி இருக்குது, அதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சரி, என்ன நெட்ஒர்க் இருக்குது? கேன் இருக்குது, எட்டர்நெட் இருக்குது, ஃப்ளெக்ஸ்ரே இருக்குது, ரில் இருக்குது, நிறைய நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இப்போ இருக்கிற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி திங்ஸ் வந்து நம்ம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெஹிக்கிள் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன் எஜ்ஜி இன் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ கேனோட ஸ்பீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி பைட் பெர் செகண்ட். அந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு கேன் நெட்வொர்க் உள்ள டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து தியரட்டிக்கலாக பார்த்தோம்னா அதுக்குன்னு கேன் ஃப்ரேம்ஸ் இருக்கும், வீடியோஸுக்குன்னு தனி ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பப்போ மெசேஜ் அனுப்பணும், எத்தனை நேரம் அந்த மெசேஜை வெயிட் பண்ணணும், அந்த மெசேஜோட ப்ரியாரிட்டி என்ன, எல்லாமே நம்ம இந்த ஃப்ரேமில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓஎஸ்ஐ லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர், ஃபிசிக்கல் லேயரை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து நமக்கு வந்து கேனை பொறுத்தவரை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான டாபிக், நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஸ் எ பேசிக்காக நான் வந்து டெலிவர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த யூடிஎஸ் ஃப்ரேம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கேன் ஐடி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்கால் வாட் இஸ் தட் ப்ரோட்டோக்கால் கண்ட்ரோல் யூனிட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், எஸ்ஐடி இருக்கும், அப்புறம் அந்த சப் சிஸ்டம் பைட் இருக்கும், எந்த எத்தனை பைக்கில் அது போகணுன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரோட ரெக்வஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அடுத்து பேட் மேக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடிஎஸில் இருக்கிற ஃப்ரேம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிரான்ஸ்மிஷன் எந்த மெசேஜ் ஆனாலும் அது 8 பைட்டில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் த்ரூ தான் நம்ம வந்து மீட்டர் பண்ணோம். சரி, எனக்கு இந்த யூடிஎஸ் எஸ்ஐடிலாம் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணும்? எஸ்ஐடி தான் சர்வீஸ் ஐடென்டிஃபையர். இந்த சர்வீஸ் ஐடென்டிஃபை தான் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்கேனரை, ஓபிடி ஸ்கேனரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓபிடி பின்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணோம் என்ன ஆகணும், அது நம்ம உள்ளே இருக்க சிஸ்டம்ஸ் வந்து ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு சொன்னியா, இது என்ன இஷ்யூ? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வண்டியில் எனக்கு இந்த பின்னு மூலயமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16th pin இருக்குது, அந்த 16th pin மூலயமா எனக்கு இந்த இந்த லைனில் இந்த ஒர்க் ஆகலை, இது கம்யூனிகேஷன் வரலை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். அந்த கோடுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், இதில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட். மறுபடியும் சொல்கிறேன், டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், அது ஒரு பார்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, டேட்டா டிரான்ஸ்மிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன்லேருந்து நம்ம லேப்டாப் கணக்குறோம், அந்த பிசிபியில் டிசைன் பண்ணி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்மிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கோட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிசி, இதுதான் ஆர்டிஸ்டில் மெயினாக வந்து பார்க்குறது, டயஸ்டிக் ட்ரபுள் கோட்ஸ். இந்த கோட்ஸ் என்னென்ன கோட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு, பவர் ட்ரெயின் தனியாக இருக்குது, இன்ஜினியரிங் தனியாக இருக்குது, ஒவ்வொரு இசிஎம்க்கும் டெலிகம்யூனிகேஷன் டெலிமேட்டிக்ஸ் தனியாக வந்து டிடிசிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி அது ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டில் தான் மேக்ஸிமம் எந்த இசி டிசைன் பண்ணாலும் நமக்கு இந்த இஷ்யூ வந்தால் இந்த கோடு தான் அது ஆஃப்டர் செல்ஸில் காமிக்கணும் அப்படி சொல்லி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் என்ன இருக்குது, அதாவது கம்யூனிகேஷன் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, கம்யூனிகேஷனில் வந்து இருந்துக்கிட்டு இல்லைன்னு கம்மி என்ன பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த யூடிஎஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டர்,
இந்த அது வந்து ஆட்டர் ஸ்டாரில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் வந்து சி ப்ரோக்ராமாலேயோ இல்லை மாடல் பேஸ்ட் டெவலப்மெண்ட்னாலேயோ இல்லை டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்னாலேயோ எதுலையாவது ஏதோ ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இது டிசைன் பண்ணுறாங்க. இந்த டிசைன் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்புட்டு நான் வந்து உங்களுக்கு என்னோடய முழு எஃபர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது கேரியர் வைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேக்கப்பாக இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு இது இது பண்ணால் இது இது நடக்கும், இது இது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் உங்களை கைட் பண்ண தயாராக இருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நிறையா இதுலேயே பார்த்தீங்கன்னா இலே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் வந்து அது ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை கைட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக் ஒரு வாஸ்ட் ஃபீல்டு, அது வந்து நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் இன்டிவர்ஸ். தேங்க்யூ.